வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் அவருடைய நடிப்பில் h.vinoth டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் தான் வலிமை. இந்த ஒரு படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான அடுத்த கட்ட அப்டேட்டை எதிர்பார்த்து தல ஃபேன்ஸ் ரொம்பவே காத்திருக்காங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த படத்துக்கான பூஜையை ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுவரைக்கும் வலிமை படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியாகலை. ரொம்பவே சீக்கிரம் இந்த படம் சம்பந்தமாக அப்டேட்டுகள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தல ஃபேன்ஸ் எல்லோருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு. ரொம்பவே சீக்கிரம் வலிமை படத்துக்கான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல தல அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த வலிமை படத்துல வில்லனா நடிச்சிட்டு இருக்க தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா இப்போ இந்த ஒரு வலிமை படம் சம்பந்தமா சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு தகவல்கள் தற்போது தல அஜித் அவருடைய ரசிகர்களை ரொம்பவே கொண்டாட வச்சிருக்கு. அதாவது கடந்த 21/9/2020 தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா அவருடைய பிறந்த நாளை செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. அதற்கு தல அஜித் அவருடைய ரசிகர்கள் சார்பாக சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை ரொம்பவே அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டுமில்ல, தன்னுடைய வாழ்நாளில் இந்த அளவுக்கு வாழ்த்துக்களை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தல அஜித் அவருடைய ரசிகர்கள் தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஸோ இதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தல அஜித் ரசிகர்கள் காட்டிய பேரன்புக்கு தனது நன்றி, நான் அவர்களை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவதாக சொல்லியிருக்காரு. இதற்கு கைமாறா அவர்களுக்கு கடுமையாக வலிமை படத்தில் நன்றாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு அப்டேட் வரப்போகுது, என்ன நான் சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் தல தரிசனம் அப்படின்ற மாதிரி தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கார்த்திகேயா இந்த ஒரு வலிமை படத்துல இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்த நிலையில இப்போ கார்த்திகேயா அவரே வலிமை படத்துல வில்லனா நடிக்கிறேன் அப்படின்றத அவரே உறுதிப்படுத்திருக்காரு. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருந்தாரு ரொம்பவே சீக்கிரம் வலிமை படத்துக்கான அப்டேட் வரும் அப்படின்னு. சோ இப்ப வலிமை படத்துல நடிக்கக்கூடிய கார்த்திகேயா அவரும் பாத்தீங்கன்னா வலிமை படத்துக்கான அடுத்த கட்ட அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். ஸோ ரொம்பவே சீக்கிரம் இந்த ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தல அஜித் அவருடைய படத்துக்கான அப்டேட் அப்படின்போது மற்ற நடிகர்கள் படம் மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துட்டு இந்த டயத்துல இந்த டேட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்டேட் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியோ தான் தெரிய வரும். பாதி ரசிகர்களுக்கு கூட அப்டேட் இப்ப வருது அப்படின்னு கூட தெரியாம போகும். அந்த அளவுக்கு தான் தல அஜித் அவருடைய படங்களுக்கான அப்டேட்ஸ்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வழி வந்துட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர். சோ 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட்டே கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட்டை நம்ம கொண்டு போய் ரீச் பண்றதுக்குள்ள மோஷன் போஸ்டரே வெளியிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் சோ வலிமை படத்துக்கும் அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.